தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. கடைசி நாட்களுடைய அடையாளங்களை பற்றி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அத்திமரம் துளிர் விடும்போது முடிவு காலத்தின் அடையாளம் என்ற தலைப்பிலே உங்களோட பேச போகிறேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அத்திமரம் துளிர் விடுவது முடிவு காலத்தின் அடையாளம் என்ற தலைப்பிலே உங்களோட தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு தலைப்பாக வைத்து பேச போகிறேன். கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்ன, உங்களுடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று மத்தேயு 24:3 சீசர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கும்போது பல அடையாளங்களை சொன்னார். அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டு வருகிறதாக ஏற்கனவே பல முறை பல செய்திகளில் உங்களுக்கு கடந்த வாரங்களில் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு என்ன அடையாளத்தை சொன்னார் என்று அதே மத்தேயு 24:34 32 இயேசு என்ன சொன்னார், அத்தி மரத்தினால் ஒரு ஊமையினா உதாரணத்தை கட்டிக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிட்டென்று அறிவீர்கள். அப்படியா படிங்க. அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனோம் இல்லாமல் கர்த்தருடைய வருகையை பற்றி அறிகிற அறிவு, நாம் அதுக்கு ஆயத்தப்படுற அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. நமக்கு சென்னைக்கு போனோம்னா எந்த ட்ரெயின் எந்த மணி நேரம் எத்தனாம் பிளாட்ஃபாரம் இவைகள்லாம் அறிஞ்சால் தான் முன்பதிவு செய்ய முடியும். நம்ம வெளியூர்களுக்கு அந்த ஏற்ற காலத்தில் அந்த ரயிலில் பிரயாணம் பண்ண முடியும். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் அடையாளங்களையும் அவருடைய சொன்ன அந்த முடிவு காலத்துக்குரிய நிபந்தனை காரியங்களையும் அறிஞ்சால் தான் அதுக்கு நம்ம ஆயத்தப்பட முடியும், நம்மையும் ஆயத்தப்படுத்த முடியும். இப்போ ஆயத்தப்படுறதுன்னா ட்ரெயினுக்கு நீங்கள் வெளியூருக்கு ஆயத்தப்படணும்னா நாளைக்குன்னா இன்றைக்கே சாமான்கள்லாம் பெட்டியில் எடுத்து பையில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுருவீங்க. அதுக்கான சாப்பாடுகளை ரெடி பண்ணுவீங்க, அதுக்காக உடைகளை ரெடி பண்ணுவீங்க, அதுக்காக பிரயாணத்துக்குரிய காரியங்களை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வசதிகள் செய்து கரெக்டாக இருப்பீங்க. நான் நேற்றைய தினத்தில் ராஜபாளையம் போயிருந்தேன், அங்கே ஒரு மீட்டிங்கில் பேசினேன். ஒரு மாதத்துக்கு முந்தே அவங்க புக் பண்ணியிருந்தாங்க. நேற்று காலையில் 7 ட்ரெயின், 5 நான் எந்திரிச்சு ஆயத்தப்பட்டு கரெக்டாக அந்த ட்ரெயினை பிடிக்கக்கூடிய ஒரு வகையில் நான் போய் ஊழியத்தை செய்து நேற்று நைட்டு 10 தான் வந்தேன் வீட்டுக்கு. தேவ பிள்ளைகளே, சாதாரண இந்த பிரயாணங்களுக்கே இவ்வளவு ஆயத்தம், இவ்வளவு விழிப்புணர்வு, இவ்வளவு காரியங்கள் தேவைகள், இவ்வளவு விஷயங்கள். ஆனால் பரலோகத்து போகக்கூடிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நம்ம காணப்பட எடுத்துக்கொள்ளப்பட வேணுமானால் சும்மா சாதாரணமாக எடுத்தோம் கவுத்தோம் நம்ம போக முடியாது. நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இந்த அறிவு பெரும்பாலும் மக்களுக்கு இல்லாமல் உலக காரியங்களையே மூழ்கி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி வாழ போகிறோம், எப்படி தொழில் பண்ண போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி ரூபா சம்பாதிக்க போகிறோம், எப்படி இடம் வாங்க போகிறோம், எப்படி பராமரிக்க போகிறோம், இந்த அழிந்து போகிற காரியத்தில் தான் கவனமாக இருக்குது. நாளை என்பது நம்ம நாள் இல்லை, நாளைக்கு என்பது நம்ம நாள் இல்லை. அப்போ நிச்சயம் இல்லாத இந்த உலகம்
ஒரு நொடியில் உயிர் போயிட்டா நம்ம திட்டங்கள் சட்டங்கள்லாம் உலக காரியங்களில் என்ன ஆகும், உலகத்தோடு முடிஞ்சிடும். உறவினர்கள் வருவான், பிள்ளைகள்லாம் வருவாங்க, என்ன மூணாவது நாளோட முடிஞ்சு நினைவெல்லாம். இப்படிப்பட்ட உலகத்துக்காக நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம், இப்படிப்பட்ட நன்றி இல்லாத மறக்கிற துரோகிகளுக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஆகவே நம்மை நேசித்து நமக்காக உயிரை விட்ட ஜீவனை விட்ட அந்த இயேசு கிறிஸ்துவோடு சதாகாலம் வாழக்கூடிய அந்த தங்க தெருவில் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, மனவாற்றி என்ற அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த மேலானவைகளையே தேட, மேலானவைகளையே நாட, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட, இவ்வளவு வாக்கியங்களையும் இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் அதிகமாக ஊழியங்களில் 99% சொல்லியிருக்காங்க. 1% தான் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த இதில் 1% தான் துன்பங்களோடு கூட 100 வீடுகள்னு சொன்னார். ஆகவே இந்த உலகத்தில் துன்பம் உண்டு, உலகத்தில் உபத்திரம் உண்டு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, பணம் வந்தால் எல்லாம் சரியாக போகும்னு நம்ம நினைக்கிறோம். பணம் வந்தால் தான் பிரச்சனையே வரும். அதிக பணம் இருக்கிறவனுக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, தூக்கம் வராது. நம்ம இல்லாத நேரத்தில் ஏதோ அரவாயிரம் கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக தூங்குகிறோம், நல்லா நித்திரை வருது. அவனுக்கு அது வராது. மந்திரிகளுக்கு வருதா, பெரிய பெரிய விஐபிகளுக்கு வருதா, பணக்காரங்க கோடீஸ்வரன் இருக்கானே அவனுக்கு வருதா? அதானி அம்பானின்னு சொல்கிறோமே, நிம்மதியாக இருக்கானா? ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் சாமானிய மக்களாகிய நாம் பாக்கியவான்கள். ஏதோ கிடைச்சது சாப்பிட்றோம், இந்த உலகத்தில் ஏதோ வாழ்கிறோம், ஆனால் பரலோகத்துக்குரிய நிச்சயம் நமக்கு இருப்பதுனால, வருகைக்குரிய நிச்சயம் இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து நம்மை மனவாட்டியாக மத்தியவானத்தில் எடுத்துக்கொள்ள போகிறார் என்ற அந்த உறுதி நமக்கு இருக்கிறதுனால, கர்த்தருக்குள்ளே எப்பொழுது எவ்வளோ கஷ்டம் துன்பம் உலகத்தில் வந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதாயா கிறிஸ்தவங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி? வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இந்தியாவுக்கு மகிழ்ச்சி என்ன? சந்திரயான சந்திரனில் போய் ராக்கெட்டில் இறங்கிட்டான்னு சந்தோஷம். அடுத்து இப்போ சூரியனில் வட்டம் விடுறதுக்கு இன்றைக்கி நேற்று அனுப்பியிருக்கான். இதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம அந்த வானமண்டலத்தை கலந்து பரமண்டலத்துக்கு போகணும் சந்தோஷம் நமக்கு. அல்லேலூயா. வானமண்டலத்தில் அந்த சந்திரன் சூரியனில் சாமிகள் விளையாடுது, சாமி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தான் இத்தனை வருஷம். இப்போ போய் கண்டுபிடிச்சிட்டான் சாமி இல்லை, கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாமியும் கிடையாது அங்கே. அதுக்காக என்ன செஞ்சான் தெரியுமா? சிவசக்தின்னு ஒரு போர்டை ஊண்டி இங்கே தான் சிவன் சக்தி இருந்தான்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு இப்போ நட்டியிருக்கான். உழைச்சதெல்லாம் யார் தெரியுமா? விஞ்ஞானிகள்லாம் யார் தெரியுமா? சுத்த தமிழர்கள். எவனை சூத்திரன்னு சொன்னானோ, எவனை தாசி மகன் சொன்னானோ, எவன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னானோ, எவனை இப்போ வந்து வேதத்தை கேட்குறவன் வா காதில் ஈயங்காட்சி ஊத்துறோம்னு எவனை சொன்னானோ, குலக்கல்வி தொழிலை செய்யுங்க நீங்களாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி எவனை சொன்னாங்களோ, அவங்க தான் இன்றைக்கி விஞ்ஞானிகள், அவங்க தான் தமிழர்கள். யாருக்குமே இந்தி தெரியாது, எல்லாமே சுத்த தமிழர்கள், நம்ம நாட்டை சேர்ந்தவங்க. உலகமே அசந்து பார்க்குறான் இந்த காட்சியை. ஆகவே இத்தனை நாளாக சனாதன கொள்கையில் பிராமண அந்த ஆதிக்கத்தில் குறை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவன், சூத்திரர்கள்னு சொன்னவன், இன்றைக்கி அவனை வேறு வழி இல்லாமல் பாராட்டக்கூடிய கதியில் இன்றைக்கி அவன் தள்ளப்பட்டிருக்கான். ஆகவே அங்கே சாமியும் கிடையாது, பூதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே ஏற்கனவே அமெரிக்கா போன அந்த கொடியை நட்டியிருக்கான், இவன் போய் இவன் ஒன்று நட்டி வச்சுருக்கிறான். மத சாட்பட்ட நாடில் சிவசக்தி என்ற போர்டு அங்கே வைப்பது சட்ட விரோதம். அது கீழ்த்தரமான மலிவான ஒரு அரசியலாகும். ஆகவே நம்ம இந்தியா உலகத்திலேயே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. அங்கே போய் சிவசக்தின்னு சொல்லி அங்கே ஒன்று நட்டியிருக்கான்னா, இந்தியா கொடி மூவண்ண கொடி, மூணு மதம் சின்னம்னு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. பச்சை கீழே இருக்கிற பச்சை முஸ்லீம்களுடைய புனித, நடுவில் உள்ள வெள்ளை கிறித்தவங்களுடைய புனித உட, மேலே உள்ளது இந்துக்களுடைய புனித காவி உட,
இந்த மூணும் சேர்ந்து அசோக சக்கரம் அந்த தர்ம சக்கரம் வந்து மூணுக்கு ஒரே தர்மம்னு அர்த்தம். மத சார்பற்ற நாடு, எம்மதம் சம்மதம், எல்லாரும் ஈ குடி மக்களே, எல்லாரும் ஒரு இனம், எல்லாரும் சகோதர சகோதரிகள், இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை, உலகத்தில் ஒரு சிறப்பு, ஜனநாயகத்தினுடைய அருமை. இப்பேற்பட்ட நாடை ஒரு சாயத்தை ஒரு ஒரு அந்த மேலே உள்ள துணியை மட்டும் கிழிச்சிக்கிட்டு இதுதான் எங்களுக்கு இது கொடின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான காரியம், எவ்வளோ பெரிய அது மதவாதம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான. ராஜஸ்தானில் நேற்று நியூஸில் பெண்களை நிர்வாணமாக நடத்திட்டு போனாங்கன்னு சொல்லி நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு. மணிப்பூர் தான் அந்த கதின்னா ராஜஸ்தானில் அந்த காரியம் நடந்ததாக நேற்று நியூஸில் பார்த்தேன். இது போன்ற இந்த உலக காரியங்களில் முஸ்லீம் பையன் சொல்லி ஒரு ஸ்கூலில் அடிக்க விடுறாங்க, வீடியோவில் பார்த்தேன். முஸ்லீம் பையன்ற ஒரே காரணத்தில் எல்லோரும் வந்து அடிங்க இந்த பையனை ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் சனாதனத்துடைய காரியம், ஆரியர்களுடைய சூழ்ச்சி. இவைகள் முழுவதும் இந்த உலகம் சீக்கிரம் அழியப்போகுது, முடியப்போகுது, மதவெறி உண்டாயிருச்சு, உலகம் சீக்கிரத்தில் அழியப்போகுது என்பதுக்கு அடையாளம் தான் தவிர வேற அல்ல. ஆகவே தேவ பிள்ளைகளே, அன்றைக்கே இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை ஒரு அடையாளமாய் சொன்னார், அத்திமரத்தை அடையாளமாக சொன்னார். ஏன்னா ஒரு விஷயத்தை அப்படியே நேரடியாக சொல்லும்போது விளங்காது, நமக்கு புரியாது. உதாரணம் சொல்லும்போது, விளக்கங்கள் சொல்லும்போது, கருத்துக்கள் சொல்லும்போது அந்த உண்மைகளை நம்ம புரிய வருது. ஆகவே அத்திமரத்தை சொன்னார். அந்த அத்திமரத்தை காரியங்களை ஒரு மூன்று காரியத்தை நான் சொல்லிவிட்டு இன்றைக்கு நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். அத்திமரத்தினுடைய காரியங்களை நம்ம தொடர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மத்தேயு 21 அதிகாரத்திலே 18-20 வரை ஒரு அத்திமரம் இருக்குது. காலையில் இயேசு நகரத்துக்கு திரும்பி வரும்போது இயேசுவுக்கு பசி உண்டாயிட்டு அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதிலே போய் அந்த அத்திமரத்தில் இலைய தவிர வேற ஒன்றையும் அந்த அத்திமரத்தில் காணாமல் இனி ஒரு காலத்தில் உன்னிடத்தில் கனி உண்டாகாமல் இருக்க கடவுள் என்று உடனே அத்திமரம் உடனே பற்று போயிட்டு அது ஒரு அத்திமரம். இரண்டாவது அத்திமரம் லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் 6-9 வரை இரண்டாவது அத்திமரத்தை பற்றி அங்கே இயேசு அவரும் ஊமை சொல்கிறார். அது ஒரு உதாரணத்தை சொன்னார். திராட்சை தோட்டத்திலே அந்த தோட்டத்துக்குள்ளே அத்திமரத்தை அவன் நட்டியிருந்தான். அந்த எஜமான் வந்து கனியை தேடின போது அந்த அத்திமரத்தில் ஒரு கனியும் இல்லை. அப்பொழுது அந்த தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒன்றுமே காணப்படவில்லை, இதை வெட்டி போடு, இந்த நிலத்தையும் ஏன் கெடுக்குது இது என்று சொன்னான். அதற்கு அந்த தோட்டக்காரன் அங்கே உள்ள வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது சுற்றிலும் கொத்தி எரு நான் உரம் போடுவேன், கனி கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாவிட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி வெட்டி போடலாம், ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லி அங்கே பரிந்து பேசுகிற காரியத்தை இரண்டாவதாக அத்திமரத்தை பார்க்குறோம். மூன்றாவதான அத்திமரம் மத்தேயு 24 அதிகாரத்திலே, நீங்கள் ஏற்கனவே நான் வாசித்த பகுதி 32 வசனத்தில் வாசிக்கும்போது, அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், உதாரணத்தை கற்றுக்கொள்ளுங்கள், இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிட்டென்று அறிவீர்கள். இந்த மூன்று அத்திமரத்துக்கும் விளக்கம் என்ன சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். முதலாவது, வழியருகே உள்ள அத்திமரம் என்பது மரம் என்றால் மனிதனை குறிக்கும். பொதுவாக சங்கீதம் 1:1 மரத்தை போல் இருப்பான், கனிதந்து புஷ்டியாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான்,
கணிதரும் மரத்தை போல் இருப்பான். அந்த மரம் வந்து மனிதனோடு ஒப்பிடப்பட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு 5 அதிகாரத்தில் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன்னு ஒரு குறுடைன்னு சொன்னான். கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லி மத்திய 3 அதிகாரத்தில் மனிதனை பற்றி தான் அங்கே மரமாக யோவான் சாணகன் சொன்னான். ஆகவே தேவ பிள்ளைகளே, மரம் என்பது மனிதனை குறிக்கும். அத்திமரம்னு சொல்லும்போது எத்தனையோ மரம் இருக்குது, வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், இப்படி வந்து தென்னை மரம், பனைமரம், எவ்வளவோ மரங்கள் இருக்குது. அது என்ன மரம்னா அத்தி மரம்ன்ற அங்கே ஒரு குறிப்பு வர்றதுனால அத்தி மரம் என்பது விசுவாசியை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசியை குறிக்கும் அத்தி மரம்னு சொல்கிறது. இந்த அத்தி மரம், அதாவது விசுவாசின்னு சொல்கிறது, வழி அருகே உள்ள அத்தி மரமாக, இங்கே சபிக்கப்பட்ட மரமாக இங்கே காணப்படுது. வழி அருகே என்றால் சபைக்கு வெளியே இருக்கிறான்னு அர்த்தம், நடபாதையில் இருக்கான்னு அர்த்தம். தோட்டத்துக்குள்ளே உள்ள அத்தி மரம் கிடையாது. தோட்டத்துக்குள்ளே உள்ள அத்தி மரம், நம்ம ரெண்டாவதாக சொன்னோமே, அங்கேயும் கனி இல்லை, இங்கேயும் கனி இல்லை, ஆனால் இதை மட்டும் டயம் கொடுக்காம தவணை கொடுக்காம ஏன் சபிக்கிறார்? இங்கேயும் கனி இல்லை தான், அதே மாதிரி அங்கேயும் 3 வருஷமாக கனி இல்லை, 3 வருஷமாக கனி இல்லை, அதை மட்டும் 1 வருஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. ஏன்னா அந்த மரம் தோட்டத்துக்குள்ளே இருக்கு, அந்த மரத்துக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆள் அங்கே உண்டு, அங்கே கொத்தி எரு போடுற ஒரு ஆள் உண்டு, அது பாதுகாக்கிற ஒரு ஆள் உண்டு, பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் இருப்பதுனாலே அவன் முகத்துக்காக 1 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல 3 வருஷம், ரெண்டா அடுத்து ஒரு வருஷம், மொத்தம் 4 வருஷம் அந்த மரத்துக்கு கொடுக்கப்படுது. இந்த மரம் எந்த தவணையும் கொடுக்கல, எந்த ஆளும் பரிந்து பேச ஆள் இல்லை, அங்கே ஒன்றுமே கிடையாது. டக்குன்னு பார்த்த உடனே கனி இல்லாதனால சபிக்கிறார். தோட்டம் என்பது சபையை குறிக்கும். திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கும். திராட்சைன்னு சொல்கிறது பெண்களோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. திராட்சை குலைகள் வந்து பெண்களோடு ஒப்பிடப்பட்டிருக்கு உன்னத பாட்டில். ஆகவே பெண்கள் வந்து சபையோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே திராட்சை தோட்டம் என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சபையிலே நாட்டப்பட்ட ஒரு விசுவாசி ஒருவேளை கனி இல்லாவிட்டாலும், அவன் ஏதோ பேர் கிறிஸ்தவனாக இருந்தாலும், உலக பிரகாரமான வகையில் இருந்தாலும், அவங்கிட்ட ஆவியின் கனிகளே இல்லாவிட்டாலும், அவன் வெட்டப்படலை, சபிக்கப்படலை, அவனுக்கு தவணை கொடுக்குறாரு ஆண்டவர். காரணம், தோட்டத்துக்குள்ளே அத்தி திராட்சை தோட்டத்துக்குள்ளே அந்த அத்தி மரம் இருக்குது. தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, அதனால தான் சபை கூடி வருதுல சிலர் விட்டு விடுகிறது போல நாமளும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி எபிரேயர் 10:25 அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து யூதர்களை உடைய கலாச்சாரம் பிடிக்காது, பாரம்பரியம் பிடிக்காது, மத வழிபாடுகள் பிடிக்காது, ஆனாலும் அவர் வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் தவறாமல் ஆலயத்துக்கு போனார்னு அவர் அப்பற்றிய வரலாறு இருக்கு. ஆகவே உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தெரியுதோ தெரியலையோ, ஆலய வழிபாடு சபை கூடுதலை தயவு செய்து விடாதீங்க. லேலுயா. 18 வருஷமாக ஒரு அம்மா கூனியாக இருந்தா, நிமிந்து பார்க்க முடியல, ஒரு மாற்றமும் இல்லை. 18 வருஷமாக ஜெபாலயத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தா, ஓய்வு நாளில் விடுதலை கிடையாது, இப்படியே குனிஞ்சு தான் வரணும், நிமிர முடியாது. 18 வருஷம், ஒரு நாள் திடீர்னு இயேசு அங்கே தேவாலயத்துக்கு போகும்போது ஓய்வு நாளில் அந்த அம்மாவை பார்த்து முதுகில் கையை வைக்கிறாரு. உடனே நிமிந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று நம்ம பார்க்குறோம். லேலுயா. நீ 18 வருஷமாக கூடியாக இருந்தாலும், குறைவுள்ளவனாக இருந்தாலும், வியாதி உள்ளவனாக இருந்தாலும், கடங்காரனாக இருந்தாலும், ஆலயத்தை விட்டுறாத, சபையை விட்டுறாத. பிசாசி சொல்லுவான், நீ உனக்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கு, அதனால சபைக்கு போகாத, நல்லா ஆன பிறகு போ. என்னைக்கு நல்லா ஆகுது? குமாரனை விடுதலை ஆக்கினா தானே மெய்யான விடுதலை.
ஆவியானவர் எங்கேயோ அங்கே தானே விடுதலை. அப்போ ஆவியானவர் அசைவாடுகிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்கள் செயல்படுகிற அந்த சபைக்கு போனால் தானே உனக்கு விடுதலை. விடுதலையான பிறகு சபை அதுக்கு சபைக்கு போகிறதே விடுதலையானது ஆகிறதுக்கு தானே. விடுதலையான பிறகு சபை அதுக்கு ஊழியம் அதுக்கு இயேசு அதுக்கு. அதனால் விடுதலைக்காகத்தான் நம்ம போகிறோம். பிசாசி அப்படி சொல்லி சில ஆளுகளை சபைக்கு வராமல் உட்கார வச்சுருக்கான் வீட்டில். சபை கூடுதலை விடாதீங்க. 18 வருஷமாக அந்த அம்மா வந்தால் திடீர்னு சுகமானா. 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தை நம்பி ஒருத்தன் காத்து கிடந்தான். ஒரே நொடியில் இயேசு போய் அவரை சுகமாக்கினார். குருடை பிறவி குருடனை ஒரே நொடியில் சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்து கண்களில் தயவு கிடைக்கணும். அந்த தயவு உங்ககிட்டையும் என்கிட்டையும் என்றைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நமக்கு விடுதலையாகுது. அதனால் தொடர்ந்து சபைக்கு போய்கிட்டே இருக்கணும். சபை கூடுதலை விடக்கூடாது. அதான் அந்த அத்திமரம் தோட்டத்துக்குள்ளே, திராட்சை தோட்டத்துக்குள்ளே அத்திமரம் கனியும் இல்லை. 3 வருஷமாக கனி இல்லை. நிலத்தை வேற கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பரிந்து பேச அங்கே ஆள் இருக்கிறதுனாலே ஒரு ஊழியக்காரன் அங்கே இருக்கான். தோட்டம் என்பது சபை, அத்திமரம் என்பது ஒரு விசுவாசி. ஆனால் கனி இல்லாத விசுவாசி, எந்த ஒரு ஆவியெல்லாம் அனலும் இல்லை, விசுவாசி தான். ஆனால் அங்கே பரிந்து பேச ஆள் இருக்குது. கொத்தி எரு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. கொத்துறதுன்னா அது அர்த்தம் என்ன? கொத்தும் போது மரம் வலிக்கத்தான் செய்யும். சில மரங்கள்லாம் கொத்துனா அப்படியே பால் மாதிரி வடையும். பால் மரம்லாம் இப்போ நம்ம எங்கே நம்ம கோயில் அத்திமரம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அத்திமரத்தை அரைக்கி விடும்போது பாலாக கொட்டுச்சு. அழுகிற மாதிரி இருந்தது. எனக்கு உயிரே போன மாதிரி, ரத்தம் சிந்துற மாதிரி நான் உணர்ந்தேன். சில மரங்கள் கொத்தும்போது அது அழத்தான் செய்யும், ரத்தம் காயம் வந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும். அதுபோல் உங்களுக்கு குத்தத்தான் செய்யும் சில பிரசங்கம். உங்களுக்கு குத்தாத பிரசங்கம் பிரசங்கம் அல்ல. உங்களை சிரிப்பாட்டுறது, குளிப்பாட்டுறது, விசில் நடனம் ஆடுறது, டான்ஸ் ஆட வைக்கிறது பிரசங்கம் கிடையாது. யாரு ஊழியம் கிடையாதுயா. என்றைக்கு உங்களை குத்தப்படுதோ, வேதனைப்படுறீங்களோ, இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம், இவ்வளவு சத்தியத்தில் நம்ம இப்படியாக இருக்கிறோம்னு என்றைக்கு வருத்தப்படுறீங்களோ, வேதனைப்படுறீங்களோ, அதுதான் தேவனை கேட்ட துக்கம். அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு உன் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். கொத்தி எருவோட ஒப்பு கொடுங்க. எருன்னா உரம், உரம்னா இந்த உபதேசம், வசனம், ஆழமான சத்தியங்கள், ஆழமான உபதேசங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது எரு உரம் போடுறதுக்கு அர்த்தம். கொத்துறது கடின உபதேசம்னு அர்த்தம். இதில் நிற்கணும். இதில் நின்னாதான் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அங்கே பரிந்து பேச ஒரு ஊழியக்காரன் இருக்கான். இந்த சபையில் தயவு செய்து நான் சொல்கிறேன், நம்புங்க, டெய்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தினந்தோறும் 2 தடவை ஜெபிக்கிறேன். சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் பரிந்து பேசுறதுக்கு அர்த்தம். உங்களுக்காக நான் பண்ணுற ஜெபம் கேட்கப்படும் என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். சந்திரசாமிக்காக ஜெபித்தேன். இன்றைக்கி அவர் வந்திருக்காருனா ஆச்சரியம் இல்லை. என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. ஜெபிச்சிருக்கேன். அங்கே 2 பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்துட்டான் சாமி, இன்னொருத்தன் இருக்கான், வருவான், அவனும் வருவான். ஜான்பாலுக்காக என் மகனுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், வருவான். என் ஜெபம் பலிக்கும்ன்றி எனக்கு தெரியும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பா கிட்டே. அந்த அப்பா கேட்பார், என் முகத்தை பார்ப்பார். லேலுயா. அங்கே பரிந்து பேச ஆள் இருப்பதுனாலே கனி இல்லாவிட்டாலும் வெட்டப்படலை. தவணை கொடுக்குறாருயா. சரி, தவணை கொடுக்குறேன். ஒரு வேசித்தனம் விபச்சாரி பண்ண ஒரு பொம்பளைக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் 2 அதிகாரத்தில் தவணை கொடுக்குறார். 20-21 அவள் மணந்து விரும்பும்படி அவளை தவணை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். தவணை குற்றம் செய்தாலும் குறை செய்தாலும் தவணை கொடுக்குறாரு. சில பெண்கள் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கோம், இன்னும் தண்டனை வரலையே, தண்டனை வரலன்னு நினச்சி திரும்ப திரும்ப திமிர் பண்ணுறியா, தவறு பண்ணுறியா, திரும்ப திரும்ப போறியா, திட்டின்னு நீ மனம் திரும்பாத பட்சத்தில் அடிப்பார். அதுலேயே போட்டிருக்கு, மனம் திரும்பாத பட்சத்திலே தவணை கொடுத்தும் மனம் திரும்பாத பட்சத்திலே அவளை நான் கட்டில் கிடையாக்கி அவனை கொல்லவே கொல்லுவேன் இருக்கு. அந்த வசனம் போட்டிருக்கு. எல்லா சபைகளும் நாரை பண்ணுவேன், அறியக்கூடிய அளவில் செய்வேன்னு சொல்கிறார் இயேசு. இன்னைக்குள்ள ஊழியக்காரன் மாதிரி மூடி மறைக்கிறவர் அல்ல.
வெளியரங்கப்படுத்துவார். எதுனாலும் எல்லா சபைகளையும் அறிய வைப்பார். அதனால் கிருவை நாட்களை, தவணை நாட்களை, தவணை நாட்களை அற்பமாக நினைக்காம அந்த கேப்புலேயே மனம் திரும்ப பாரு, ஒப்புரவாக பாரு, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க பாரு. அந்த டயத்தை பயன்படுத்திக்க. சும்மா ஒன்றும் கிடையாது போகிறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவோம்னா விட்டே அடி உன்னை அப்புறம் எந்திரிக்க முடியாது. கத்தர் அடித்தார்னா நீ தாங்க முடியாது. தயவு செய்து இந்த தவணை நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அதான் அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், ஐயா ஒரு வருஷம் தவணை கொடுங்க, கனி கொடுத்தா சரி. கனின்னா என்ன? இன்னைக்கு வேத பாடமாக வாசித்து ஆவியின் கனிகள் தான், கலாத்தியர் 5:22. ஆவியின் கனிகள் என்ன? உங்கள்கிட்ட என்ன கனிகள் கேட்குறாரு சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். எவ்வளோ அருமையாக இருக்குப்பா, கேட்கவே நல்லா இருக்கு. அப்படிப்பட்ட கனிகள் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. ஏற்கனவே நான் சொன்ன ஒரு சம்பவத்தை திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னுடைய ஆரம்ப ஊழியத்தில் சாத்தூர் பகுதியில் கனி கொடுங்கன்னு ஒரு சபையில் பேசினேன். மம்சாபுரம் சபை அது. கனி கொடுங்க சபிக்கப்பட்டு அந்த கோயிலே அப்படியே வழிபாடே இல்லாமல் போயிடுச்சு. நான் போய் திறந்து வெள்ளையெல்லாம் அடித்து மணி அடித்து மணி அடிக்கிறதாங்க. சின்ன பையன் நான், 17-18 வயசு இருக்கும். ஊழியத்துக்கு மொத போகும்போது 82 வருஷத்தில் சிஎஸ்ஐ போதகராக போனேன். அப்போ கனி கொடுங்கன்னு முத பிரசங்கம் பண்ணும்போது அந்த விசுவாசிகள்லாம் வந்திருந்தாங்க. புது பாஸ்டர் வந்திருக்காங்க, சின்ன பையன். மறுவாரத்தில் ஒரு தட்டு நிறையா வாழைப்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், ஒரு தட்டு நிறையா பழத்தை கொண்டு வந்து டேபிளில் வச்சாங்க. என்ன விசேஷந்தான் போல் இருக்கு, ஏதாவது நிகழ்ச்சின்னு நினச்சா அந்த ஐயா மூப்பரையா சொல்கிறாரு. எத்தனையோ பாஸ்தர்கள் நம்ம சபைக்கு வந்தாக்க போனாங்க, யாருமே கனி கொடுங்கன்னு கேட்கல. இவர் கொஞ்சம் வயசாக இருந்தாலும் கனி கொடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வசூல் பண்ணி வீடு வீடாக வசூல் பண்ணி இந்த கனிகளை ஐயாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சிரிக்காமல் சொல்கிறாரு. விசுவாசிகள் யாரும் சிரிக்கலை. எனக்கு சிரிக்க வந்தாலும் அடக்கிக்கிட்டு, ஐயா ஆவியின் கனிகள்னு சொன்னேன் ஐயா நான், அது எங்கே விற்கும்? அடுத்து விளக்கம் சொல்லி ஓயிறதை விட கிடைச்சா கிடைச்சது போதும்டான்னு வாங்கிட்டு வந்துட்டேன், என்ன செய்ய முடியும்? மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவன் தான் யோசிக்கிறான், ஆவிக்குரியவே ஆவிக்குரியதான் யோசிக்கிறான். அதனால இயேசு கிறிஸ்து வரும்போது கனிகளோட வெறுங்கையோடு போய் அவரை வரவேற்பீங்களா? ஒரு மினிஸ்ட்ரியை பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய ஆளை பார்க்க போகிறீங்க, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறீங்க, வெறுங்கையோடு போவீங்களா? ஏதாவது ஒரு கனி, ஏதாவது ஒரு பழங்கள், ஒரு மாலை மரியாதை, இப்படி தானே போவோம். ஒரு துண்டு சால்வை, வெறுங்கையோடு போகமாட்டோம் ஒரு பெரிய ஆளுகளை சந்திக்க. ஆகவே இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் இயேசு தான். இன்னும் சொல்ல போனால் நமக்கு மனவாளன் மத்திய வானத்திலே சந்திக்க போகிறோம். சந்திக்க ஆயத்தமாக ஆயத்தமாக ஆயத்தமானு கேட்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 அவருடைய மனைவியோ தன்னை ஆயத்தம் பண்ணினாலும் இருக்கு. என்ன ஆயத்தம்? வெறுங்கையோடு போகிறது ஆயத்தம். கனிகளோட இயேசுவை சந்திப்போம். லேலுயா. இந்த ஆவிக்குரிய 9 கனிகளை நம்ம ஏந்தி கொண்டு தைரியமாய் முகமுகமாக அவரை சந்தித்து, இந்தாங்கப்பா என் கனிகள்னு நம்ம கொடுக்கும்போது தான் அது மரியாதை, அது அது ஒரு ஜென்டில்மேனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். ஒன்றுமே இல்லை, நான் சும்மா வெறுங்கையோடு வந்திருக்கேன், அது என்ன அது, அது அவங்க கேவலம் உள்ளது. அதான் வழி அருகே உள்ள அத்திமரம், அதுக்கு பேர் தான் வழி அருகே உள்ள அத்திமரம். தோட்டத்துக்குள்ளேயும் இல்லை, தோட்டத்துக்கு வெளியே இருக்கு. அதாவது அங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால், ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போது டக்குன்னு தோட்டத்துக்குள்ளே நான் கிருத்தவேன்னு சொல்லிடுவேன். முடிஞ்ச உடனே டக்குன்னு தோட்டத்துக்குள்ளே இங்கிட்டு ஒரு பால்ட்டி அடித்து, அதெல்லாம் கிறிஸ்தவெலாம் கிடையாது, அதெல்லாம் அந்த பாஸ்டர்லாம் பிடிக்காது, சபையெல்லாம் பிடிக்காது. நான் வந்து நான் சும்மா தனியாக இருக்கேன். ரெண்டு நினைவு, ரெண்டு பக்கம் மதில் மேலே உள்ள பூனை மாதிரி எந்த பக்கம் தவக்கூடிய அளவில் சில கிறிஸ்தவன் இருக்கான்.
அவன் என்றைக்குமே இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான்னு சொல்லி யாக்கோப்பு 1:8 இருக்கு. அதான் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதீங்க, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யாதீங்க. மத்தேயு 6:24 இயேசு அன்னைக்கே மலை பிரசங்கத்திலே சொன்னார். அதனால் இரண்டு கொள்கை நமக்கு இருக்கக்கூடாது, ஒரே வழிதான். ஏ சொல்கிறார், நானே வழி. அல்லேலூயா. நானும் ஒரு வழி அப்படின்னு சொல்லலை. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன். என் வழியா உள்ளே பிரவேசித்தால் உள்ளும் புறமும் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா சந்தோஷம் மகிமைப்படுவார். லேலுயா. எனக்கும் சீடர்களாக இருப்பீங்கன்னு சொன்னார். லேலுயா. அந்த சீடர்களுக்கு தாயா கிறித்தவங்கன்னு பேர் வந்துச்சு. முத முத அப்போஸ்தல 11:26 இயேசுவின் சீடர்களுக்கு தான் கிறித்தவன் பேர், எல்லாத்துக்கும் வரல. அதனால நீ உண்மையான கிறித்தவனாக இருக்க விரும்பினா, நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க ஆசைப்பட்டா, மனவாட்டியாக இருக்க ஆசைப்பட்டா, தோற்றத்துக்குள்ளே அந்த ஒரு வருஷ தவணை கொடுத்தா இருப்பாருங்க, அந்த கேப்பில் நீ கனி கொடுக்குற மரமாக, கொத்துறதை சகிக்கக்கூடிய உரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மரமாக, நல்லா உரத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா உரமாகி கனி தந்து புஷ்டியாக இருக்கத்தக்க 12 மாதமும் 12 கனிகளை கொடுக்கக்கூடிய ஜீவ வருஷமாக உன்னை மாற்றும்படி இயேசு விரும்புகிறார். லேலுயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீ தோட்டத்துக்குள்ளே உள்ள மரமா இல்லை வெளியில் உள்ள மரமா, இன்றைக்கி நீ யோசனை பண்ணு. தோட்டம் என்பது சபைன்னு சொல்லிட்டேன். இந்த சபைக்கு நீ தொடர்ந்து வரும்போது உனக்கு நடக்குதோ நடக்கலையோ, வியாதி போகுதோ போகலையோ, கடன் தீருதோ தீரலையோ, உயர்வோ தாழ்வோ, சபை கூடுதலை விடாமல் தொடர்ந்து நீ வந்துக்கிட்டு இருந்தீன்னா, நீ தோட்டத்துக்குள்ளே இருக்கிறாய், உனக்குள்ளே ஒருவேளை கனி இல்லாமல் இருக்கலாம், தவணை கொடுக்கப்படும், பருந்து பேச அங்கே ஆள் உண்டு, கொத்த ஆள் உண்டு, எருவோட ஆள் உண்டு, அந்த ஒரு வருஷம் கேப்பில் நீ கனி கொடுக்க வாய்ப்பு இருக்கு உனக்கு. அல்லேலூயா. ஆகவே சபை கூடுதலை தயவு செய்து விடாதீங்க, விடாதீங்க, தொடர்ந்து வாங்க. உன் பிள்ளைகளை வர விடுங்க சபைக்கு. ஒழுங்காக வர்றவன் கெட்டு போனதுக்கு வரலாறே இல்லை. 40 வருஷம் ஊழியத்தில் சொல்கிறேன், இது வரைக்கும் என் அனுபவத்தில் சபைக்கு ஒழுங்காக வரக்கூடிய, அதுவும் டயத்துக்கு வரக்கூடிய, வாஞ்சையோடு சத்தியத்துக்காக வரக்கூடிய பிள்ளைகள் விழுந்து போனதுக்கோ கெட்டு போனதுக்கோ நஷ்டம் அடைந்ததுக்கோ அவங்க தரித்திரமாக அடைஞ்சதுக்கோ சரித்திரத்தில் இல்லை, ஏன் வரலாறுல நான் பார்க்கல, ஒரு ஆளை பார்க்கல. பின்வாங்கி போனவன் கெட்டு போயிருக்கான், சபைக்கு வராமல் எவ்வளவோ வேதனை அடைஞ்சிருக்காங்க, துன்பம் அடைஞ்சிருக்காங்க, சில ஆளுங்க செத்தும் போயிருக்காங்க, தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க, கெட்டு போயிருக்காங்க, கிறிஸ்தவன் தான் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் ஒழுக்கமோ கனி இருக்கோ இல்லையோ, சபை கூடுதல் மட்டும் விடாமல் ஒருத்தர் வர்றான்னு வைங்க, என்னைக்காவது கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும். லேலுயா. என்னைக்காவது கிடைக்கும் யா, என்னைக்காவது. ஒரு பிச்சைக்காரன், ரெண்டு கண்ணும் தெரியாது, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போகும்போது வரும்போது பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாளில் திடீர்னு அவனுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தாரு. யோவான் 9வது அதிகாரத்தில் இருக்கு, திடீர்னு கிடைக்கும் உனக்கு, ஒன்றுமே இருக்காது. என்னையா கோயிலுக்கு போய் என்னையா செய்ய, எல்லாம் இருந்த மாதிரி தான், அப்படித்தான் தெரியும். திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் கிருபை கிடைக்கும்போது, நீ சர்ச்சில் இருந்தீனா, ஆலயத்தில் இருந்தீனா, சபை அந்த அந்த தொடர்பில் இருந்தீனா, திடீர்னு உனக்கு ஒரு விடுதலை, இமை பொழுதலே. லேலுயா. அதனால் சபை கூடுதலை விடாதீங்க, சபைக்கு மக்களை உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. கர்த்தருக்குள்ளே நீங்கள் கனி கொடுக்குற மக்களாக பெருகி வளர இயேசு விரும்புகிறார். அதுக்காக தான் இப்போ பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இயேசு ஒரு தோட்டக்காரர், வெளிப்படையான தோட்டக்காரர், ஊழியக்காரர் நான், ஆவிக்குரிய தோட்டக்காரர் இயேசு. 1 யோவான் 2:1 பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு போட்டிருக்கு. அந்த பரிந்து பேசுதல் ஜபம் கேட்கப்படும். என் ஜபம் கேட்கப்படுதோ இல்லையோ, அவர் ஜபம் கேட்கப்படும் உனக்காக. லேலுயா. அங்கே என்ன போட்டிருக்கு, பரிசுத்தவான்களுக்காக ஜபிக்கிறேன்னு சொல்லலை இயேசு. ஒருவன் பாவம் செய்வானானால் போட்டிருக்கு.
நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பாவிக்கு தான், கெட்டு போனவனுக்கு தான், விருந்து போனவனுக்கு தான், அவனை தாயா ரட்சிக்க வந்தார். பரிசுத்தவான்களை ரட்சிக்கிறதுக்கு அவர் எதுக்கு இங்கே வரணும்? பரிசுத்தவானே இல்லையே, பாவிகளை ரட்சிக்கத்தானே வந்தார். திரும்பவும் அவன் விழுந்து போகாத குழப்பம், பாவம் செய்யாதபடி தொடர்ந்து அவன் விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு பரிந்து பேசுதல் அங்கே இருக்குது, ஜெபம் இருக்குது. அவர் ஜெபம் கேட்கப்படும் என்று நம்புறீங்களா? இயேசுவின் ஜெபம் தள்ளப்படுமா? தள்ளவே. அதனால மனுஷர்களை தேடி போகாதீங்க. அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் நல்லா ஜெபிப்பார். இங்கே ஒரு பாஸ்டர் இருப்பார், ஜெபிப்பார். அவர் தள்ளி விட்டு ஜெபிப்பார். அவர் வந்து மூஞ்சியில் தண்ணி ஊற்றி ஜெபிப்பார். அவர் டச்சுன்னு தள்ளி விட்டு ஜெபிப்பார். இப்படி எல்லாம் இந்துக்கள் மாதிரி அறியாத அஞ்ஞானிகளை போல பாஸ்டர்களை தேடாதீங்க. என்கிட்ட யாராவது ஜெபிக்க வந்தால் நான் அப்படி தான் சொல்லுவேன், என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்களை போல பாடு உள்ள மனுஷன்தான், இயேசுவை நம்ப விசுவாசி, நான் ஒரு ஊழியக்காரன், சாதாரண மனுஷன்தான், ஆனாலும் ஜெபிக்கிறேன்னு ஜெபம் பண்ணி சொல்லி ஜெபிப்பேன். ஏன்னா அவங்க நம்பிக்கை என் மேலே வந்துடக்கூடாது. நான் ஒரு கடவுள் ஆகிடக்கூடாது, நான் ஒரு தெய்வம் ஆகிடக்கூடாது. எத்தனையோ பேர் தன்னை தெய்வம் கடவுள்னு சொன்னதாக போன வாரம் ஒரு நாள் குறிப்பு சொன்னேன். அந்த மாதிரி இன்றைக்கு உள்ள மனிதர்கள் முழுவதும் தன்னை தெய்வமாக ஆக்குறாங்க, கடவுள் ஆக்குறாங்க, வந்து அவதாரம் மாதிரி தன்னை ஆக்கிக்கிட்டு மக்களை பயமுறுத்துகிறாங்க, பின்பற்ற வைக்கிறாங்க. தயவு செய்து அதுக்கு அடிமை ஆகிடாதீங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனசில் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், தூங்கும் போது தூங்குற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் செத்து போகிற மனுஷன், நாற்றம் எடுக்கிற மனுஷன், அவனை போய் அவதாரம் கடவுள்னு சொன்னால் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனை கூட நம்பலாம். தன்னை கடவுள்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, அவதாரம்னு சொல்கிறான்னா, நான் டெய்லி இயேசுவோட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அங்கே, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் சொல்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன், நான் முட்டா பையன், நாதாரி, அவன் ஒரு அயோக்கிய நாய், பயப்படாதீங்க. அவன் ஒரு தெய்வ பிறவிய, மனுஷ பிறவிய மனுஷன்னு சொல்லணும். ஏ அப்போ சொல்ல கூட நீ பெரியாளா? அப்போ சில 14 அதிகாரத்தில் சொன்னாங்க, நாங்களையும் உங்களை போல பாடு உள்ள மனுஷன் சட்டையை கிழிச்சுக்கிட்டாங்க. பிறவி சப்பானியை நடக்க பண்ணவங்க யா? சாதாரண ஆளுகள் இல்லை, பிறவி சப்பானியை நடக்க பண்ணின ஊழியக்காரங்க. தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பூமாலை போட்டு அவங்கள சாமி அவதாரம்னு போகும்போது அது அவங்க ஒத்துக்கல. நாங்களும் உங்களை போல, அவங்க தாயா உண்மை அப்போஸ்தலர்கள், உண்மை ஊழியர்கள் வாயில் அப்படித்தான் வரும். கொர்நேலியு ஒரு புறஜாதியா, அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே 25-26 பேதுரு காலில் விழுகிறான். பேதுரு தூக்கி எடுத்து எழுந்துரும், நான் ஒரு ஏன் காலில் போய் விழுகிறேன். இது தாயா ஊழியக்காரன், ஊழியக்காரன் வாயில் அப்படித்தான் வரும், உண்மையான ஊழியக்காரன் வாயில் அப்படித்தான் வரும். அதனால் இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் அப்படி இல்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டு எந்த மனசனையும் நாடி போகாதீங்க, நம்பி போகாதீங்க. அந்த ரங்கத்திலே பார்க்கிற உன் பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு உன் வீட்டை பூட்டிட்டு அந்த ரங்கத்தில் நோக்கிப்பார். ஒரு அம்மா சொல்லிச்சு, 4 மாடிக்கு போய் அங்கே விழுந்து ஜெபித்தோம், சுகமாயிடுச்சு. 4 மாவடி என்ன மந்திர கோலா? அந்த பூமி புனித பூமியா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததே தவிர, இயேசுவே சொன்னார், நான் தான் ரட்சித்தேன்னு கூட சொல்லலை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. லேலுயா. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நீ வேளாங்கண்ணிக்கு போகிறதுனாலையோ, இல்லை வாலிப்பட்டிக்கு போகிறதுனாலையோ, இல்லை புளியம்பட்டி அந்தோணியாருக்கு போகிறதுனாலையோ, இல்லை 4 மாடிக்கு போகிறதுனாலையோ, நீ எந்த மாவடிக்கு போனாலும், எருசலேமுக்கு எங்கே போனாலும் சரி, சபிக்கப்பட்ட உலகம் அக்னிக்கு இரையாக போகிற இந்த உலகம்தான். இதில் எந்த புனிதமோ எந்த நகரமோ, நம்முடைய நகரம் பரலோகத்தில் இருக்கிறது, சர்வ சங்க நகரம் சியோ நகர் அங்கே இருக்குது. அழிவில்லாத ஊர் பரலோகம்தான் நமக்கு. இந்த வானமும் பூமியே அழிஞ்சு போயிடும். இன்றைக்கி எத்தனை விபச்சாரம், வேசித்தனம், எத்தனை காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதுவா புனித பூமின்னு சொல்ல முடியும்? பிசாசி உட்காந்து சிங்காசனம் போட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு வெளிப்படுத்த 2:13 இருக்குயா. உலகத்தின் அதிபதியாக இருக்கான்னு யோவான் 14:30 இருக்குது. 2 Corinthians 4:4 பிரபஞ்சத்தின் தேவனாக அவன் இருக்கான்ருக்கு. 1 John 5:19 பொல்லாங்கனுக்குள்ளே இந்த உலகமெல்லாம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்ருக்கு. இத்தனைக்கு பிறகா நீ புனித பூமின்னு சொல்லுவேன்? ஒரு ஓரத்தில் மட்டும் கடவுள் எப்படிடா இருப்பார்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது.
அங்கேயிருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. ஆகவே கீழ்த்தரமான புத்திகளை இன்னைக்குள்ள ஊழியக்காரங்களை பின்பற்றி, சபைகளை பின்பற்றி, ஸ்தாபனங்களை பின்பற்றி தயவு செய்து போயிடாதீங்க. இயேசு அது ஒரு எச்சரிப்பாகவே சொன்னார். அங்கே கிறிஸ்து இருக்கிறார் சொன்னால் எவனாகி சொன்னால் நம்பாதீங்க. இந்த அறை வீட்டில் இருக்கிறார், இந்த அந்த அங்கே இருக்கிறார், இந்த இங்கே எவனாகி சொன்னால் போகாதீங்க நம்பாதீங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரியா? அதைத்தான் நான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதோ புனித நாடு மெய்யான ஒளி தேவசபை இயேசு அங்கே உட்காந்துருக்கிறாருன்னு வராதீங்க. சத்தியம் இங்கே சொல்லப்படுது, அது கேரண்டி, 300 நான் கேரண்டி கொடுக்குறேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு 66:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். அங்கே சத்தம் எவனும் உன்னை தடுக்க முடியாது. சத்தியத்தை நீ கை கொண்டு நீ வரும்போது நீ நீதி உள்ள ஜாதியாய் பரிசுத்த ஜாதியாக மாறுற, உனக்கு விடுதலை கிடைக்குது. பரலோகம் அங்கே எவனும் அங்கே நிற்க முடியாது, தானாக திறக்கப்படும். அல்லேலூயா. இங்கேயும் நல்லா இருப்பேன். அதனால் நீ தோட்டத்துக்குள்ளே உள்ள மரமா இல்லை வழியில் உள்ள மரமா, இன்றைக்கி நீ தீர்மானம் பண்ணு. நீ கனி கொடுக்கக்கூடிய மரமாக மாறப்போறியா இல்லை சவிக்கப்பட்ட மரமாக மாறப்போறியா? நீ கொத்தி எருவோடு ஒப்பு கொடுக்குறியா இல்லை இந்த பிரச்சனையே வேண்டாம் நம்ம சுவாதீனமாக இருப்போம் சொல்லி நீ வெளியில் நீ அனாதியாக தெரிய போறியா? ரெண்டு மரங்களில் நீ யார், எந்த மரம் என்பதை நீயே தீர்மானம் பண்ணு. 3வது மரத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், துளிர்விட மரம் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 24:32 அத்திமரத்தினால் ஒரு உதாரணத்தை கற்றுக்கொள், ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று அறிங்கள். இந்த அத்திமரம் வந்து இஸ்ரேல் நாட்டை குறிக்கும், இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும். இந்த அத்திமரம் துளிர் என்பது விடுதலை குறிக்கும். இந்த இஸ்ரேல் நாடு விடுதலை இல்லாமல் இருக்குது, ரோமர்களுக்கு அடிமையாக இருக்குது, காலகாலமாக கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது உலக அளவில் துளிர் விடும், அதாவது விடுதலை அடையும் அந்த நேரத்திலிருந்து வருகையை பற்றி நீங்கள் அடையாளத்தை தெரிஞ்சுக்கிங்கன்னு அன்னைக்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். இந்த இஸ்ரேல் தேசம் அத்திமரமாகி இஸ்ரேல் தேசம் துளிர் விட்டது அல்லது சுதந்திரம் அடைஞ்சது எந்த வருஷம் தெரியுமா? 1947 நம்ம இந்தியா சுதந்திரமாச்சு, 1948 இஸ்ரேல் தேசம் சுதந்திரமாயிடுச்சு. 1 வருஷம் வித்தியாசம். ஆகவே நம்ம ஜெனரேஷனில் தான் இஸ்ரேல் நாடா தாவிது கொடியை போட்டு அங்கே நட்சத்திரத்தை போட்டு தாவிதின் கொடி பறக்க விட்டு அங்கே முதலாவது சுதந்திரம் என்ற, விடுதலை என்ற, இஸ்ரேல் நாடு என்ற ஒரு வரைபடமே உலகத்தில் வந்தது அப்போ தான். 1948 துளிர் விட்டாச்சு. துளிர் விட்ட பிறகு அந்த வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படி நினச்சிக்கிங்கன்னு சொன்னார். நம்ம ஜெனரேஷனில் நடந்திருக்குயா? ஆவிக்குரியபடி இயேசு சொன்னார். ஆனால் எழுத்தின்படி நான் ஒரு அடையாளம் கேட்டேன். நான் ஜெயிலில் இருக்கும்போது 2008 ஆண்டவரே என் ஊழியம் போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு, பவுல் பாஸ்டர் அவளை தான் தொலைஞ்சான்னு சொல்கிறாங்களே, நான் ஜெயிலுக்கு வந்ததுனாலே அவமானம் இந்த அடைஞ்சதுனாலே என் ஊழியம் திரும்பவும் துளிர் விடுமா? நான் திரும்பவும் ஊழியம் செய்வேனா? அத்திமரத்தினால் ஒரு அடையாளத்தை நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி அத்திமர கன்று ஒன்று அங்கே நின்றுச்சு சிறையில். அங்கே சிறையில் பல கன்றுகள் விற்பாங்க, அதில் அத்திமர கன்றுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிரியமாயிடுச்சு, அத்திமரமா எனக்கு கொடுங்க ஐயான்னு சொல்லி அந்த ஐயாக்கிட்ட மன்றாடி ஒரு அத்திமரம் வாங்கிட்டு 2008 கொண்டு வந்து நம்ம கோயிலுக்கு முன்னாடி நட்டினேன். ஆண்டவரே என்னை திரும்பவும் நினைத்தருவி, என் ஊழியத்தை திரும்பவும் எடுத்து நிறுத்துறது உண்மையானா அதுக்கு அடையாளமாக இந்த மரம் துளிர் விடட்டும், அத்திமரம் துளிர் விடட்டும். தண்ணியும் ஊத்த மாட்டேன், உரமும் போட மாட்டேன், இது வரணும் பார்ப்போம்னு சொல்லி நட்டினேன். இன்றைக்கி பெரிய மரமாக இப்படி நிற்குது, 2வது வருகைக்கு அடையாளமாக இப்படி நிற்குதுயா, துளிர் விட்டுருக்கு. இப்போ போகும்போது பார்த்துட்டு போங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொன்னாரே,
இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுபோல் நிறைய அடையாளங்கள் என் ஊழியத்தில் நடந்திருக்கு, எழுத்தின்படியே நடந்திருக்கு. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே இஸ்ரேல் தேசம் துளிர் விட்டாச்சு. துளிர் விட்டதுக்கு அடையாளம் என்னன்னா, வசந்த காலம் சமீபமாயிட்டு அறியணும். ரெண்டாவது, இயேசு வாசலருகே வந்து விட்டார் என்று புரியணும். மூணாவது, அந்த நாளையும் அந்த நாளிகையின் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனுக்கும் தெரியாது, குமாரனும் அறியான். மார்க்கு 13:32 சொன்னார் பாருங்க, மார்க்கு 13:32 அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனுக்கும் தெரியாது, பரலோகத்துள்ள தூதர்களுக்கு கூட தெரியாது. இதை நோட் பண்ணிங்க, குமாரனும் அறியான். குமாரன் இயேசுவுக்கே தெரியாது. அப்படி எவன் சொன்னாலும் நம் அந்த மாதிரி வந்துருச்சு, இந்த நாள் குறித்து இந்த தேதியை குறித்து எவன் சொன்னாலும் நம்பாதீங்கன்னு சொன்னார். இந்த செப்டம்பர் 11 இயேசு வர்றாருன்னு ஒரு நாதாரி சொல்லியிருக்கான், கேள்விப்பட்டீங்களா? செப்டம்பர் 11 வர்றாராயா இயேசு? எங்கே போய் அநியாயம்? இப்போ பாருங்கள், இயேசு சொன்னது எவ்வளோ இயேசுவுக்கே தெரியாதது இவனுக்கு தெரிஞ்சிருக்கான், தேவதூதர்களுக்கே தெரியாது இவனுக்கு தெரிஞ்சிருக்கா, ஐயா பிதாவுக்கு தெரிஞ்சது இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ பிதாவுக்கு சமப்படுத்துகிறான், தன்னை கடவுளாக ஆக்குறான், புரிஞ்சுக்கங்க. ஆகவே கடைசி காலத்துக்கு இதை விட என்ன அடையாளம் இருக்குது? இதெல்லாம் தெரியாமல் அறியாமல் ஏதோ தின்ன வச்சோம், வகுத்து வழி நீங்கிச்சு, தலைவலி நீங்கிச்சு, செத்தாலும் பரவாயில்லையா, சத்தியத்தை அறிஞ்சு பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியில் நல்லா கொளுத்து தின்னு நீ என்னத்தை நீ வாழ போகிற, என்ன செய்ய போகிற? சினிமா நடிகை திங்கிறாங்க, கொளுத்து ட்ரெஸ் போடுறாங்க, அடேங்கப்பா கழுத்து நிறையா சங்கிலி, மினு 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 பட்டாடை, எல்லாம் சார சாரையாக அக்னி கடலுக்கு தான் போய் விழுவாங்களே தவிர எவ்வளோ பரலோகத்துக்கு போகிறது ஒருத்தரும் போக முடியாது. ஏன்னா வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:27 போட்டிருக்கு, தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை. ஆற்றுக்குட்டியானவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அங்கே போக முடியும். இன்றைக்கி சினிமா நடிகர்கள் நடிகர்களுடைய நிலைமை என்ன? என்னை கெடுத்துட்டான்னு ஒரு அம்மா புகார் கொடுக்குது. அவன் சொல்கிறான், இது 6வது ஆள், நான் 5 பேருக்கு ஏற்கனவே அவன் கொடுத்துருக்கான்னு சொல்லி 6வது நபர்னு ஒத்துக்கிறான் அவன். இப்படித்தாயா அரசியல் இருக்குது, சினிமா இப்படித்தாயா இருக்குது. ஒவ்வொரு சினிமா நடிகனுக்கு குறைஞ்சது 3 மனைவி 4 மனைவி 5 மனைவி, மனைவி இல்லாமல் வாழ்கிறது கணக்கே இல்லை. பகிரங்கமாக பொம்பளை இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக வெக்கம் இல்லாமல் பேசுகிறாங்க பாலியல் காரியத்தை, அந்தரங்க விஷயங்களை வெக்கப்படாமல் பேசுகிற. அவ்வளோதான் விபச்சார சந்ததின்னு சொன்னார். விபச்சார சந்ததினா கோபம் வருது. விபச்சாரதே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று யாக்கோப்பு 4:4 அன்னைக்கே அப்போஸ்தலர் சொன்னாங்க. இந்த விபச்சார சந்ததியார அடையாளத்தை தேடுறாங்கன்னு இயேசு கடிந்து கொண்டார். இன்னைக்கு நிலைமையை பாருங்கள், விபச்சார சந்ததி சின்ன குழந்தைகளை கெடுக்கிறான், 10 வயசு பிள்ளை 8 வயசு பிள்ளையை கெடுக்கிறான் ஐயா. அதனால் இந்த உலகம் எப்படி நல்லா இருக்கப்போ? இந்த உலகத்தில் நீ அரசியலா? இந்த உலகத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா? இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்க முடியுமா? இங்கே லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் வாழ முடியுமா? 70,000 வாங்குகிறான், ஒரு மாதம் 1,00,000 வாங்குகிறான். அவன் 10 ரூபாய்க்கு பிச்சைக்கார மாதிரி 10 ரூபா கூட 20 ரூபா கூட அப்படின்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் லஞ்சம் வாங்குகிறான். எவ்வளோ கேவலமானது இந்த உலகம் எப்படி திருந்த போகுது? யாராலையும் திருத்த முடியாது, திருத்தவே. பெரியார் 50 வருஷம் பாடுபட்டார் இந்த மக்களுக்காக. கடைசியில் அவர் சாகும்போது 1973 டிசம்பர் 24 கண்ணீர் விட்டு சொன்னார். 50 வருஷம் 60 வருஷம் உழைச்சி இந்த மக்கள் திருந்தலையே, இன்னும் சூத்திரர்களாகவே தாசி பிள்ளைகளாகவே என் மக்களை விட்டுவிட்டு போகிறனே என்று வேதனையோடு செத்தார் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் புரட்சி வீரர், சட்ட மேதை, எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த இந்துக்களை திருத்த முடியாமல்
ना हिंद सहमाटे मत आती आत मत अदार मुल महात्मा गांधी सुंदर वांगू नापत् सुटा सुंदर सुनारा और नगे नात्र नात्र वीडू सो अंकी सुंदरम चार इनकी अद्पा मुड़ुमा बैंगे कोलिका ट्रेन कोलिका पड़वाना और किविय अड़चर ने और किविय अड़क नगे तिरंद सुंदरम चल विद उलगं सविक सविकाबर आराधिकारे सुटे मुड़ी उलगत नमक अदक तेल अभी सोदने सहिकनों पा सहिकन मरण वर्गें उम्मीद अब जीव क्रीडते उन को तरव नाम साव तेकूड़ा सा नमला तेड़ वरटो नमें तेड़ वरटो ये अद्कुना अक्रम मतलूर जन मतलब इत अरूत मुत्र वरपो अल अंदी कृषि वरपो अल कल दीक एलिटा इतक मतलब उन्न उत्तम उत्तमन उन्न आयर दूदोड़कू मत वान उन्न मनवाटिया सीकर वरपो अतिमर ओम तुर्ल वासल वंटार लेलुया वासल वीट के वर्द नेर आगे इो वापी कद तटग्रेवन सतते केट कद तेरह ना उल प्रवेश कृडनेल वर्वार तवरे तृडन कड़ी वासल तसल हृदय ओ हृदय तेस वरटो ओ वीट और मुख्य आंदा ओ वीडे वचरप कूटी कीटी पर ना सुतम ना अप वचरप अब वीटे वो उमारी येसु कृष्ण ओ आसपड़ तटी ओ वीट को हृदय वीट को वर्द्क आशपड़ा ओ वीडय सुदय सुन बाक्यवान देवन दर्शिपानें मत अंजे अदार उदय तरह अतिमरम तुटाची वसंद समय वासल वंटार तटिकटा वेपड़ मूणु इवि वासले तरह भोजन पड़ आयतमा सयतमा मनवाटिया आवीन कणिकोड़ सयतमा इले वोड़िया मुड़ी उन्न ननिक मर एरपोड़ पाकापार अंत मर पापार देवन ताम नमक इत बाक्य इत केक उ सभा की अड़ुक तरव आमेन लेलुया।